ஹாய் குட்டீஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்னென்னா, லோட்டஸ் ட்ராயிங் அதுக்கு வந்து எப்படி கலர் பண்ணுறங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். சரி, ஓகே. நம்ம ஆல்ரெடி நம்ம வரைஞ்சிருக்கிற லோட்டஸ் இது, ஓகேங்களா? இந்த சென்டிமீட்டர்னால் நம்ம எழுதியிருப்போம், அதெல்லாம் அழிச்சிடணும். இப்போ நம்ம வந்து வாட்டர் கலர் எடுத்துக்கணும். நல்லா கவனிங்க, இப்போ நம்ம வாட்டர் கலர் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வாட்டரில் டிப் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு அதாவது ரெட் பேஸில் இருக்கும், அதாவது பிங்க் கலரில் இருக்கும், அதை எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், லைட்டாக கேப்பு, அதாவது நம்ம வரைஞ்சதை விட்டுட்டு லைட்டாக கேப்பு. அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ட்ரை ஆகிடுச்சு ப்ரெஷ் அப்படின்னா கொஞ்சம் வாட்டர் டச் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அதை ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு அழகாக ஃபில்லிங் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள் ட்ரை ஆகிடுச்சின்னு நான் வாட்டர் ஃபில் பண்ணிட்டேன், எடுத்து ஃபில் பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து இந்த தடவை கலரிங் பண்ணணும். ஸோ மற்றபடி கிடையாது. எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கசகசன்னு அடிச்சிருவாங்க கலரிங்கை, அந்த கலரிங் அந்த மாதிரி அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அந்த லைனை டச் பண்ணாமல் கலர் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் கலர் பண்ணும்போது எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணாமல் வெளியே போகாமல் அழகாக அடிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு பார்ட்டும் நான் எப்படி வரையணும் அதே மெத்தடில் நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டாக அழகாக கலர் பண்ணும். ஸோ இந்த ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, நெக்ஸ்ட் லெவல் போகும்போது உங்களுக்கு கலரிங் ஒர்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், டிஃபிகல்ட் இல்லாமல் இருக்கும். மோஸ்ட்லி நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரெஷ் ட்ரை ஆகாமல் பார்த்துக்காங்க. ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், கொஞ்சம் வாட்டர் டச் பண்ணி நீங்கள் அந்த இதில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கணும். இப்போ ஃபில் பண்ணி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வரும். முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷ் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ப்ரெஷ் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா சிந்தட்டிக் ப்ரெஷ், ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ சிந்தட்டிக் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கலரிங் ஃப்ளோ வந்து ஸ்டாஃப் ஆகாமல் அப்படியே நான் ஸ்டாஃபாக உங்களுக்கு ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், கலரிங் பண்ணுறதுக்கும் அழகாகவும் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சிருக்கிறதுக்கு ஹோல்டிங்க்கு நல்லாயிருக்கும். நீ பாருங்கள், நான் ஒவ்வொரு பார்ட்டும் கேப் விட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகுனா, உங்களுக்கு அந்த ஒர்க்கு வந்து ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். ஸோ எல்லா குட்டீஸும் என்ன பண்ணுறீங்க, இந்த மெத்தடில் தான் ஒர்க் பண்ணும். ஸோ ஆல் பெட்டல்ஸ் இப்போ பாருங்கன்னா எல்லா பெட்டலுக்கும் இது முடிச்சிட்டேன். ஸோ இதில் இப்போ எல்லா டெக்னிக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன ஒர்க்கு நான் சொல்கிறேனோ அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒர்க் இருக்குது. ஏன்னாட்டா இது வந்து டைரெக்டாக நான் இப்போ வந்து ஃபில் பண்ணியிருக்கிறேன். ஒரு சிலருக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதில் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் இதில் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக கலர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாப் லேயரை நான் முடிச்சிட்டேன். இப்போ டவுன் லேயருக்கு அதே மாதிரி கேப் விட்டுட்டு நீங்கள் அதுக்குள்ளே ஃபில் பண்ணிக்காங்க. நான் ட்ரா பண்ணி ஃபில் பண்ணிட்டேன், ஓகே. ஸோ இந்த பார்ட்டு முடிஞ்சது, ஓகே. இப்போ வந்து கீழே ஸ்டெம்முக்கு லைட் க்ரீன் யூஸ் பண்ணி அந்த லீஃபுக்கும் லைட் க்ரீனை அப்படி டைரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ டைரெக்டாக பாருங்கள், லைட் க்ரீன் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து டார்க் க்ரீனை ஒன் சைடில் அப்ளை பண்ணுறேன். நல்லா கவனிங்க, ஒன் சைடில் அப்ளை பண்ணுறேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பார்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணியிருக்கேன், ஓகேவா? சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் வந்து அங்கங்கே ஹைலைட்டாக வச்சுட்டு லைட்டாக வாட்டர் வச்சு அப்ளை பண்ணேன். இப்போது வாட்டர் ஏரியாவுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, வாட்டர் ஏரியாவுக்கு நான் இப்போ டைரெக்டாக வாட்டர் யூஸ் பண்ணேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைரெக்ட் அப்ளை பண்ணேன். இதில் பாருங்கள், வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு லைட் ப்ளூ நல்ல வாட்டரில் லிக்விட் எடுத்துகிட்டு அந்த வாட்டர் அப்ளை பண்ண ஏரியாவில் அப்படியே இமீடியட்டாக நீங்கள் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வாட்டர் ஸ்ப்ரெட் ஆகும். இவ்வளோ தான் பண்ணணும். நீங்கள் வந்து ஃபுல் ஏரியாவுக்கு வாட்டர் கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. பாரு, நான் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அந்த ஏரியாவுக்கு தான் பண்ணணும். ஸோ பாருங்கள், வாட்டர் வச்சு அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்கப்புறம் லோட் பண்ணவே இல்லை கலரை, அதாவது அப்படியே ப்ரெஷ்லேயே வாட்டரில் தான் பண்ணேன். இப்போ டார்க் ப்ளூ, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், டார்க் ப்ளூ எடுத்துகிட்டு டார்க் ப்ளூவில் மேலே டாப் லைனும் அந்த வாட்டர் லைன்ஸ் மாதிரி காமிச்சிருப்பேன், அதுக்கு மட்டும்தான் டார்க் ப்ளூ வைக்கணும். சும்மா நிறையெல்லாம் வைக்கக்கூடாது, ஒரு 5, 6, 7, 8 அவ்வளோதான் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக முடிச்சுட்டு
பிளாக் ஸ்கெட்சில் இப்போ நான் போட்டிருக்கிற மாதிரி பிளாக் ஸ்கெட்சில் அவுட்லைன் போட்டிருக்கேன். ஸோ அவுட்லைன் போட்டிங்க அப்படின்னா நீட்டாக அழகாக நம்மளுக்கு ஒரு அழகான லோட்டஸ் வந்து பிளாக் ஸ்கெட்சில் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ குட்டீஸ், இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு நம்ம குரூப்பில் எல்லாம் அனுப்பிடணும். அழகாக வரைங்க, வரைஞ்சிட்டு எனக்கு அனுப்பிவிடுங்க. ஓகே குட்டீஸ், அடுத்த ட்ராயிங் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். பை.